ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா என்னுடைய லாஸ்ட்டு வெந்தய முளைக்கட்டிய ஹேர் பேக் வீடியோ தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இது லாஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மழைக்காலம் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து போட முடியாது. எல்லாமே வந்து குளிர்ச்சி இல்லையா, அதனால வந்து நான் போட முடியாது. வெயில் அடிச்சுது அப்படின்னா வேணாக்கா தான் வந்து போட முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு நல்லா வகுந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா அந்த சோறு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு குண்டாவில் வந்து சேர்த்துக்கலாம். இதை நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து கத்தாழையிலே வந்து முளை கட்டலாம். சரி, இது எனக்கு கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அதனால வந்து நான் இப்படி வந்து சூழ்ந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தேவையான வந்து வெந்தயத்தை வந்து உள்ளே சேர்த்து நல்லா அந்த தண்ணியிலே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம நார்மல் தண்ணியில் எப்படி வந்து ஃபுல்லாக நனைச்சி வைப்போமோ அதே போல் வந்து நல்லா அந்த தண்ணியில் படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா நனைச்சி வச்சிடலாம். இல்லை ஸ்பூனை வச்சு இல்லைன்னா கை வச்சும் கூட கலந்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு துளி கூட ட்ரையாக வந்து இருக்கக்கூடாது, நல்லா நனைஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நனைஞ்சிருக்கணும். இது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுறலாம். நான் ரெண்டு நாள் கழித்து தான் வந்து தலை குளிப்பேன். அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து ரெண்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் தண்ணியில் வந்து எப்படி ஊற வச்சு வைப்போமோ அதே போல் தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு தான் இருக்கும். நல்லா சூப்பராக வந்து ஒரு சில வெந்தயம் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கும். உள்ளே தண்ணிக்குள்ளே இருந்தது மட்டும்தான் முளைக்காது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க வேப்பலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இன்னும் வந்து நமக்கு தேவையானது எல்லாமே வந்து உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, நெல்லிக்காய், மருதாணி, இது எல்லாமே சேர்த்து அரைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ அதெல்லாம் கிடைக்கல, அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ரெண்டு மட்டுமே வந்து அரைச்சி நல்லா வடிகட்டி இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இந்த டைம் வந்து கெட்டியாகவே வந்து புளிஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேணும்னா விளக்கெண்ணெய், தேங்காய் இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம காய்ச்சின ஆயில் அது கூட சேர்ந்து கூட கலந்து நம்ம அப்படியே வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை மட்டுமே வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து ஆயில் கேரில் தான் இருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் முட்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அடிக்கடி இந்த ஹேர் பேக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து ரத்தமே இருந்துச்சு. அந்த டைமில் கூட எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேர் பேக் தான் நான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப எஃபெக்டிவான வந்து ஹேர் பேக்கு. ஆனால் என்ன, மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி பிடிக்கும் அவ்வளோதான ஒளி, மற்றபடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், முடியும் வந்து முளைச்சி வரும். அவ்வளோ வந்துட்டு ரொம்ப செலவும் கம்மி, ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதும் கூட. எனக்கு அதனாலே இந்த ஹேர் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா கரிசலாங்கண்ணி இது எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சி புளிஞ்சு வந்து அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இதுக்கு வந்து தனியாக வந்து நான் நேரம் வந்து ஒதுக்க மாட்டேன். இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே விட்டுருவேன், வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருவேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேறு வேலை ஒன்று மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரியே வந்து சாப்பாடு தான் வந்து டிஃபன் வந்து ரவை கலரை போகிறேன். சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு. இப்போ ரவைக்கு தேவையானது எல்லாமே வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் விட்டு நல்லா ரவையை வந்து வறுத்துக்கலாம்.
ரவையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ வந்து ரவை வறுத்தாச்சு, நம்ம கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, கூடவே வந்து வரமிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதை அப்படியே கிளறி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான் நமக்கு ஹேர் பேக்கும் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பாடும் ரெடியான மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வந்து ரவை வந்து கிளறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப குறைவாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் வந்து ட்ரையாகவும் இருக்காது, நார்மலாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக ட்ரையாக இருந்துச்சுன்னா அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வெந்து மலர்ந்து வந்துடும். பாருங்கள், நான் சொன்னது போலயே வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம்தான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்துருச்சு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.